வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அம்மா கோதுமை மாவு போண்டா, இனிப்பு போண்டா சொல்ல போறேன். பாருங்கப்பா, கோதுமை மாவு 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கேன்ப்பா, 3/4 கப்பு சீனிப்பா, 2 கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிக்கிடணும்ப்பா. இதோட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம்ப்பா. பாப்பா வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டாளா, அதனால அம்மா ஏலக்காய் போடலப்பா. இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கிடணும்ப்பா, பாருங்கப்பா இட்லி மாவு மாதிரி இருக்குப்பா, அந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கிடணும்ப்பா. எண்ணெய் ஊத்தியாச்சுப்பா, பருப்பு பதச்சு வாங்கப்பா, இனிப்பு போண்டா சுடுவோம் நம்ம. எண்ணெய் சூடாயிட்டுப்பா, சரி ஒரு செடி வேகும்ப்பா, ஒரு செடி பட்டுப்பா. கோதுமை மாவும் சர்க்கரை இருந்தாலும் போதும்ப்பா, டக்குன்னு ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுத்துடலாம்ப்பா பிள்ளைகளுக்கு. இது வெந்துட்டுப்பா, போண்டா எடுக்கப்பா. மாவை அதே மாதிரி இப்ப கொஞ்சம் போட்டுக்கிடுவோம்ப்பா. கோதுமை மாவுல போண்டா செஞ்சுட்டு அம்மாவுக்கு கமாண்ட் பண்ணுங்கப்பா. கோதுமை மாவு போண்டா ரெடிப்பா, வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு பாருங்க செஞ்சு. சுவையான ருசியான கோதுமை மாவு போண்டா, இனிப்பு போண்டாப்பா, சூப்பரா இருக்கும்ப்பா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஆர்டர் கொடுங்க.